நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த ஆங்கர் ஷோவே நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஹாவோட அசோசியேட் பண்ணுறதுல. ஆப்வியஸ்லி லாட் ஆஃப் ரீசன்ஸ், ஏன்னா தமிழில் வந்து நிறைய கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஷோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ. ஸோ இந்த ஷோவில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது இல்லாமல் இந்த படம், அதாவது ஒரு படம் வந்து நம்ம நடிக்கிறோம் நடித்தோம்னா அந்த ஃபஸ்ட் டேல கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக எப்படி டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, எப்படி நம்ம வர கெஸ்டோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, பேசிக்காகவே எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஷோ இது. ஸோ இந்த பீட்டிங் ஷோங்கிறது வந்து இட்ஸ் லைக் ஐம் ஷோர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து இந்த மாதிரி கேம் ஃபார்மேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கேம் ஃபார்மேட்டில் கொஞ்சம் லைக் ஸோ தட் ஆடியன்ஸும் கொஞ்சம் நல்லா லைக் இந்த செலிப்ரிட்டிஸ் எப்படி கேம்ஸ் விளாட்றாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சாதாரணமாக ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் வருவாங்க, சாதாரணமாக படத்தை பற்றி பேசுவாங்க, பட் நீங்கள் வந்து அவங்களோட லைட்டர் மூமெண்ட்ஸை வந்து வெளியே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் அந்த செட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக வச்சுருக்குறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆஹா டீம் ஃபார் லைக் யூனோ அவங்க கூட அசோசியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஹா டீம் ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டீம், வெரி யங்கான ஒரு டீம். இந்த ஷோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தர் ஷுட் பி லாட் ஆஃப் அலர்ட்னஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்பான்டினிட்டி. அந்த ஸ்பான்டினிட்டி வந்து நிறைய ஷோஸ்லேயே வருது. கொஞ்சம் பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், படத்தில் வராத காமெடிலாம் இருக்கும். ஸோ பேசிக்லி இட் இஸ் ஜஸ்ட் டு என்டர்டெயின் எவ்ரிபடி. அண்ட் யா, இந்த ஆங்கர் ரோல் அண்ட் டேக்கிங் ஆஃப் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை லைக் யூனோ என்னோட பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. ஸோ ஸோ மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் லைக் ஃபார் திஸ் ஷோ. அண்ட் தேங்க்யூ ஆஹா ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வி ஷால் மேக் எவ்ரி ஷோ அ சக்ஸஸ்ஃபுல் ஷோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ எதாவது கேம் விளையாடணுமா? இல்லை, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கே நான் ஒரு க்ளூ சொல்கிறேன், அந்த க்ளூவை வச்சுக்கிட்டு நீங்கள் பீட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு டீம் ஆயிடுச்சாரு. ஆமாம் சார், நாலு டீம் இருக்கு சார். ரெண்டு 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 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட காயின்ஸ்லாம் இருக்கா? உங்ககிட்ட எல்லாம் காயின்ஸ் இருக்கா? ரெடி? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ கேட்கறது, ஐயோ நான் இப்படி எடுத்தாலே நீங்கள் பிட் அடிச்சிருவீங்களே, நான் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிறேன். ஓகே. ஆ, இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றின ஒரு கேள்வி. இவர் டாக் பேக் வேற இல்லையே. இது சூப்பர் ஸ்டார் பற்றின கேள்வி. யுவர் பீட்டிங் ஸ்டார்ஸ் நவ். ஆ, ஸோ இந்த டீம் வந்து 4 பாயிண்ட்ஸு. ஆ, தேவராஜனும் அந்த டீம் வந்து 5 காயின்ஸு. நீங்கள்? ஆ, தெரியுமே, 6 காயின்ஸ். நீங்கள்? 6. ஸோ டை ஆயிடுச்சு. இப்போ ஐ திங்க் யூ ஹேவ் டு பிட் மோர். நீங்கள் இன்னும் பிட் பண்ணணும் நினைக்கிறேன். யா, இன்னும் பிட் பண்ணணும். ஸோ யார் ஹையஸ்ட் பிட்டரோ, உங்களோட சான்ஸ் வரும்போது. இது ஒரு போக்கர் மாதிரி. அவங்க வந்து 6 பாயிண்ட் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் த க்வெஸ்சன். யூ ஆல்சோ கோ ஃபார் 6. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக எல்லாம் காயின்ஸ் இதே க்வெஸ்சனில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து நீங்கள் பண்ணுங்க. அண்ணா சொல்லுங்க, நான் ஏதோ கேள்வி இருக்குதாண்ணா. சார் ரொம்ப பதில் சொல்லுங்க. சார் நீங்கள் என்ன, எவ்வளோ மேம் நீங்கள் சொல்லுங்கள். இருக்காங்கதா? 6ஆ? 6 6. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 7 தான் வரணும். 7? என்ன காசாக பண்ணுமா? 8ஆ? ஸோ என்ன இப்போ இப்போ ஹலோ ஹலோ, இது என்ன எல்லாம் ஒரே ஒரே கேமில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனை இப்போ கேட்டுடலாமா? ஆ, ஓகே. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் 180வது படம் எதுவாக நடித்தார்? எந்த படம் நடித்தார்? 180வது படம். இதுதான் கேம் ஓட க்ளூலாம் கொடுக்குறேன் நான் பார்த்துங்க. அவர் காயின்ஸ்ல எடுத்து கொடுக்குறேன்.
அவர் கூகுள் பார்த்து சொல்லிட்டார். இந்த க்ளூ பாத்துட்டீங்கன்னா, நான் நீங்க கூகுள் பார்த்து சொன்னதுனால சுந்தர் பிச்சை அவர்களை பத்தின ஒரு கேள்வி இது. சித்து சிக்ஸ் 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 வந்து நீங்க ஐ திங்க் யூ ஷுட் அவுட் பிட் சோ செவன் ஓகே கொஞ்சம் போயிடுங்க. So seven. So guys, the question is, Sundar Pichai avangalin poorviga oor edhu poorvigam edhu Chennai da Chennai inga Madurai nu potrukkaranga Madurai Sivagangai Sivagangai la ore district thana ore Sivagangai vera Madurai vera vera ore Sivagangai vera Madurai vera ya சார் எங்களோட ரீசர்ச் டீம் ஸோ யா எல்லாம் ஒரே ஏரியா அதாவது மதுரையில் வந்து இந்த இருங்க இருங்க நான் சொல்லிக்கிறேன் சமாளிக்கணும்ல அதாவது மதுரையில் சப்போஸ் ஏதாவது போகணும்னா அதாவது ராதா ரவி சார் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு அதாவது திண்டுக்கல்ல இருந்தால் கூட நான் மதுரைக்காரன் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கே எத்தனை முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க? 4 சிது அவர்கள் வந்து 4 முறை அப்படி இது 4 முறை வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. சரியான பதில் எல்லாரும் கை தட்டுங்க. ரொம்ப அருமையா விளையாடுனீங்கன்னா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பட் ஆகால வந்து இந்த கேம் ஷோன்றது புதுசான ஒரு முயற்சி. பொதுவாக கேம் ஷோலாம் வந்து கொஞ்சம் பிரில்லியன் ஷோவாக இருக்கும். பட் அதை தாண்டி இதை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆடியன்ஸுக்கு வந்து இந்த ஷோவை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியான காஸ்டாகவும் ஜீவா சார் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜீவா சார் படங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக போய் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டு எந்த ஒரு டென்ஷன்லாம் பார்த்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். பட் இந்த ஷோவையும் அப்படி தான் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எபிசோடே ரொம்ப பார்க்கணும் போல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதில் அவர் கலந்துக்கிட்டே எல்லா செலிப்ரிட்டியுமே வந்து ரொம்ப ஜாலியாக யுவன் சார்லாம் பார்க்கும்போது ரொம்ப சொல்லும் போல் அவர் ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணது ஷோவாக இருக்கு. ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. ஆகாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுக்கலன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.